இப்போ வந்து நம்ம ரீஃபர்பிஷ்டு லேப்டாப்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஹெச்பி லினோவா இருக்குங்க சார். ஹெச்பில எலைட் புக் 820G3 வருங்க சார். இந்த மாடல் ஐபை 6th ஜென்ரேஷன் வருங்க. 8GB ரேம் SSD வந்து பாத்தீங்கன்னா 256GB SSD யோட வந்துருங்க. 12.5 இன்ச் டிஸ்பிளேங்க சார். ஹெச்பி எலைட் புக்ல 1030 வருங்க. i7 8th ஜென்ரேஷன் 8GB ரேம் 512GB SSD யோட வந்துரும். 360 ஃபோல்டபுளுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லினோவா திங்க் பேடுங்க சார். இது வந்து i7 6th ஜென்ரேஷன் 8GB ரேம் SSD 256GB SSD யோட வந்துருங்க சார். இதோட காஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 21500 நம்ம ஆஃபரோட. வாரண்டின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேப்டாப்புக்கு 3 மந்த் வாரண்டி கொடுத்துருவோம் சார். அது போக 1 இயருக்கு சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துருவோம். மாடல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா A1932 வருங்க. i5 ப்ராசஸர் 16GB ரேம் SSD வந்து பாத்தீங்கன்னா 256 வருங்க சார். இதோட காஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 37500 நம்ம ஆஃபரோட கொடுத்துருக்கோம். எந்த மாடல் கேட்டாலே அந்த மாடல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சார். நம்ம கிட்ட ஸ்டாக் வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். இதே மாடல் தான் நெக்ஸ்ட் வீக் இருக்குன்னு எங்களால சொல்லவும் முடியாது. ஸ்டாக் வர வர என்ன இருக்கோ அதை அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்க த பெஸ்ட் பை ஐடி வேர்ல்டு அப்படின்ற ஒரு லேப்டாப் ஷோரூம்ல தாங்க இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு ரீபப்ளிஷ்டு லேப்டாப்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா என்ன பிராண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லு, ஹெச்பி, லெனோவா இந்த மாதிரியான பிராண்ட் லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு ரீபப்ளிஷ்டு லேப்டாப்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸும் பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல இருக்குன்னா 15,500 ருபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம லேப்டாப் கூட இன்னெல்லாம் இவங்க வந்து கொடுக்குறாங்க, இன்னெல்லாம் வாரண்டி இருக்கு, இன்னும் மாடல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரைசஸ்ல லேப்டாப்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைமுக்கு வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ ஹாய், வணக்கம். ப்ரோ வணக்கம். ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து மணிங்க. நம்ம ஷாப் நேம் தி பெஸ்ட் பை ஐடியல்னு சொல்லிட்டு காந்திபுரம் 100 ஃபீட் ரோட்ல இருக்குங்க. ஓகே ப்ரோ. நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ? இப்ப வந்து நம்ம ரீபப்ளிஷ்டு லேப்டாப்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெல்லி, ஹெச்பி, லினோவா இருக்குங்க. டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா லேட்டிடியூடும், லினோவில திங்க் பேடும், ஹெச்பில வந்து பாத்தீங்கன்னா எலைட் புக் ப்ரோ புக் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லா வந்து கார்பரேட் சீரிஸ் தாங்க. அது போக நம்ம மேக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க. ப்ரோ 15,500ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லேப்டாப்ஸ் எல்லாமே இருக்குங்க. அது என்ன பிராண்டே என்ன சார்? ஹெச்பில எலைட் புக் 820G3 வருங்க சார். இந்த மாடல் ஐபை 6th ஜென்ரேஷன் வருங்க. 8GB ரேம் SSD வந்து பாத்தீங்கன்னா 256GB SSD யோட வந்துருங்க. 12.5 இன்ச் டிஸ்பிளேங்க சார். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதுல இப்போ கரண்டா இருக்கிறதுல இதுதான் ஸ்டார்டிங் பிரைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இது வந்து பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவிட்டான்னு சொல்லிட்டுங்க. இது வந்து ரைசான் 5 வருங்க. ரைசான் 5ல 8GB ரேம் SSD வந்து பாத்தீங்கன்னா 512GB SSD யோட வந்துருங்க. 14 இன்ச் டிஸ்பிளே. இது வந்து உங்களுக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் நாங்க எடுத்தது. இது ஃபுல் வாரண்டி இருக்கு. எங்களோட சைட்ல இருந்து 1 இயர் ஃபுல் வாரண்டி கொடுத்துருவோம். இதோட ஸ்டார்டிங் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 21,000 நான் பாக்ஸோட கொடுத்துருவோம் வித் ஒரிஜினல் ஓஎஸ் ஓட வந்துருங்க. இது கூட வேற என்னெல்லாம் வரும்? இது கூட நான் அந்த மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா பேக் இருக்குங்க. பேக், கிளீனிங் கிட், ஒயர்லெஸ் மவுஸ், கீ ஸ்கின் எல்லாமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்டே நான் கொடுத்துருவோம். அதாவது நம்ம இங்க வாங்குற எல்லா செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் எல்லா லேப்டாப்புக்கும் உங்களுக்கு அது காம்ப்ளிமெண்டே வந்துருங்க சார். அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இது பிளிப் மாடலுங்க. ஹெச்பி எலைட் புக்ல 1030 வருங்க. i7 8th ஜென்ரேஷன் 8GB ரேம் 512GB SSD யோட வந்துரும். 360 ஃபோல்டபுளுங்க. ஃபோல்டபுள், ஆமா. லேப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 மாடலோட வந்துரும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பி ல இருக்குங்க. ஹெச்பி நோட் புக்ல 240G7 மாடல் வருங்க. i5 10th ஜென்ரேஷன் 16GB ரேம் SSD 256 யோட. இது உங்களுக்கு நாங்க கூட ஆஃபர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 26,000 கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்துக்கும் பிரைஸும் சொல்லிடுறோம். ஆமாங்க சார், எல்லாமே பிரைஸ் சொல்லிடுவோம் சார். இது அதுக்கு அடுத்த வந்து மாடல் வந்து பாத்தீங்கன்னா லினோவா திங்க் பேட்ல வந்து பாத்தீங்கன்னா T460S சீரிஸ் வருங்க சார். i7 இது வந்து பாத்தீங்கன்னா லினோவா திங்க் பேடுங்க சார். இது வந்து i7 6th ஜென்ரேஷன் 8GB ரேம் SSD 256GB SSD யோட வந்துருங்க சார். இதோட காஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 21,500 நம்ம ஆஃபரோட. இப்ப நீங்க சொல்றதா பிரைஸ் எல்லாம் நெகோசியேஷபிள் இருக்கு சார்? நம்ம இப்போ எல்லாம் நம்ம சொல்றதே லீஸ்ட் பிரைஸ் தான் சார் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேல பெஸ்டா பண்றதுன்னா பண்ணிக்கலாங்க சார். நம்ம ஃபுல்லா ஹோல்சேல் தான். ஹோல்சேல் லேப்டாப் நீங்க ஒவ்வொரு மாடல் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலே 10-15 பீஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். நீங்க அதை பேஸ் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க. இது அதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா லினோவா திங்க் பேர்ல T490 சொல்லிட்டு இது மாடலுங்க. i5 8th ஜென்ரேஷன் 8GB ரேம் SSD 256GB SSD யோட வந்துடும். இதோட காஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 21,000 வருங்க. அதுக்கு அடுத்த மாடல் இருக்குங்க. இது ஹெச்பி எலைட் புக்ல 840G5 மாடலுங்க. i5 8th ஜென்ரேஷன் 8GB ரேம் SSD 256 இதோட காஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 23 வருங்க சார் ஆஃபரோட. இப்போ வாரண்டிலாம் எப்படி ப்ரோ? சார் வாரண்டின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேப்டாப்புக்கு 3 மந்த் வாரண்டி கொடுத்துருவோம் சார். அது போக 1 இயருக்கு சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துருவோங்க.
நீங்க இது மட்டும் இல்ல, சர்வீஸ் வேணாலே நீங்க சர்வீஸும் தனியா பண்ணிக்கலாம், எங்களுக்கு சர்வீஸ் சென்டர் தனியா இருக்கீங்க. இது பாருங்க மேக்புக் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மேக்புக்ல இது 2017 மாடல். 2017 எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த இயர் வேணுமோ அந்த இயர் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். 1 or 2 days வெயிட் பண்ணீங்கன்னா பண்ணி கொடுப்போம். எந்த இயர் மாடல் வேணுமோ அந்த இயர் வேணாலும் நம்ம பண்ணி கொடுங்க சார். இப்ப என்கிட்ட ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல் இருக்கு. ஐபை ப்ராசஸர் வருங்க, 8GB RAM, SSD 256, 14-inch டிஸ்பிளேவோட இருக்கு. இதோட ஆஃபர் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 26,500 சீரியல் நம்பரோட வந்துருங்க. அதுக்கடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஏர் வருங்க சார். இது மாடல் நம்பர் வந்து A1932 வருங்க. ஐபை ப்ராசஸர், 16GB RAM, SSD வந்து 256 வருங்க சார். இதோட காஸ்ட் வந்து 37,500 நம்ம ஆஃபரோடு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஹோல்சேல்லே நான் வேணும்னாலும் ஹோல்சேலையும் கொடுக்கலாங்க சார், ரீட்டைலையும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். 50 லேப்டாப் வேணாலும் 50 லேப்டாப் பண்ணி கொடுத்துடலாம். பிரைஸ் வந்து கம்மியாகும். பிரைஸ் அதிகமாக அதிகமாக நம்ம பிரைஸ் என்ன பண்ணி கொடுக்கணும் அந்த அளவுக்கு பெஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இது லினோவா திங்க் பேடுங்க சார். எக்ஸ்1 கார்பன் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்லிம்மான மாடல் லினோவால இதுதாங்க சார். இது i5 6th ஜெனரேஷன் வரும். 8GB RAM, SSD வந்து 256 வரும். இதோட காஸ்ட் வந்து 18,500 நம்ம ஆஃபரோடு கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே, இப்ப நமக்கு நம்ம வந்து காட்டர் லேப்டாப்ஸ் மட்டும் தான் நமக்கு அவைலபிளா இல்ல நம்ம ப்ரோ எனக்கு மாடல் கேட்டாலே அந்த மாடல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சார். நம்ம கிட்ட ஸ்டாக் வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். இதே மாடல் தான் நெக்ஸ்ட் வீக் இருக்குன்னு எங்களால சொல்லவும் முடியாது. ஸ்டாக் வர வர என்ன இருக்கோ அதை அப்டேட் கொடுத்துட்டு இருப்போம். எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, பேஸ்புக்கோட பேஜ் இருக்கு, அதெல்லாம் நாங்க டெய்லி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன ஸ்டாக் வந்தாலும் அதுல போட்டுட்டு இருப்போம். அதுக்கு அடுத்த மாடல் டெல் லேட்டிடியூட்ல 5490 மாடலுங்க. i7 8th ஜென்ரேஷன், 16GB RAM, SSD வந்து 512GB SSD இருக்குங்க சார். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 25,500 நம்ம ஆஃபரோடு கொடுத்துட்டு இருக்கோம் சார். i7 8th ஜென்ரேஷன் இந்த காஸ்ட்டுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா டெல்ல 15.6-inch டிஸ்பிளே வருங்க. கார்பரேட் சீரீஸ்ல 15.6-inch டிஸ்பிளே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க, இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது 5580 மாடல் வருங்க. i5 6th ஜென்ரேஷன், 8GB RAM, 512GB SSD நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 22,500 வருங்க. 22,500, ஆமா, 15.6-inch டிஸ்பிளே. ஏன்னா நீங்க ஏதாச்சும் மாடல் நம்பர் சொன்னீங்கன்னா அந்த மாடல் நம்பர் கூட நம்ம எடுத்து கொடுத்துக்கலாங்க சார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா டெல் இருக்குங்க. டெல்லில் இது வந்து பாத்தீங்கன்னா 5410 மாடல். i5 10th ஜென்ரேஷன், 16GB RAM, 512GB SSD நம்ம ஆஃபர் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 31 ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது போக டெல்லில இன்னொரு மாடல் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா i5 8th ஜென்ரேஷன், டெல் லேட்டிடியூட்ல 7290 மாடல். இதுவும் 12.5-inch டிஸ்பிளே தான் சார் வரும். 8GB RAM, SSD 256, இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18,000 நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வேற ஊர்ல இருந்து பாப்பாங்க, வெறும் கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாம அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான கைட்னஸ் பண்ணீங்க சார்? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க டைரக்டா வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பிசிக்கலா செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க போட்டோ பார்த்துட்டோ இல்ல நீங்க அதை பார்த்துட்டோ ஆர்டர் பண்ணீங்களன்னா உங்களுக்கு திருப்தி பண்ண முடியாது. திருப்தி பண்ண யாருக்கு சாட்டிஸ்ஃபைடுன்றது கண்டிப்பா கிடையாது. பிசிக்கலா நீங்க செக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்குங்க. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து நீங்க எல்லாத்துக்கும் பிரைஸ் சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். இப்போ பொதுவா இப்போ வந்து எதனா ஒரு பீஸ் எடுங்க. ஓகே, இப்போ இது வந்து நம்ம கிட்ட எவ்வளவு ப்ரோ? இது மாடல் எல்லாமே சொல்லி சொல்லுங்க. இது டெல் லேட்டிடியூட்ல 7400 மாடல் வருங்க சார். i5 8th ஜென்ரேஷன், 8GB RAM, SSD 256, இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,000 வருங்க. இது வந்து 24,000. இப்போ இதே வந்து நம்ம கிட்ட இல்லாம வேற வெளியே வாங்கினா எவ்வளவு பிரைஸ் சார்? இதே நம்ம கிட்ட நம்ம டீலருக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் ஓப்பனாவே சொல்றேன், இதே நம்ம டீலர் வாங்கி சேல் பண்றவங்க 29,000 கொடுக்கறவங்க இருக்காங்க, 30,000 கொடுக்கறவங்க இருக்காங்க, 26,000 கொடுக்கறவங்க இருக்காங்க சார். இதே மார்க்கெட்ல வெளியில போனீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளா கிடைக்கும். நம்ம ஹோல்சேல்ல பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு அதனால எப்பவுமே நம்ம கிட்ட பெட்டர் பிரைஸ். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீபப்ளிஷ்ட் லேப்டாப்ஸ் ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைலுக்கு பண்ணிட்டு கண்டிப்பாங்க சார். ஓகே, இது டெல் லேட்டிடியூட்ல ஒர்க் ஸ்டேஷன் மாடல் சொல்லுவாங்க சார். இதோட மாடல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7510, i7 6th ஜென்ரேஷன், 16GB RAM, 1TB SSD இருக்கு. இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 31,500ங்க. அது போக இதுல 2GB கிராபிக்ஸ் இருக்கு, குவாட்ரா கிராபிக்ஸ் M1000 வருங்க. இது ஆட்டோமேஷன் அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். என்ன கொஞ்சம் வெயிட்டா இருக்குங்க, இருந்தாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்குங்க. ஓகே ப்ரோ, இப்போ இதோட யூசேஜ் எல்லாம் எப்படி ப்ரோ? யூசேஜ்ன்றது எல்லாமே லைட் யூஸ் தாங்க சார். இது எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். மினிமம் யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா 10 மந்த் தாங்க இருக்கும்.
டென் மந்த் இருக்கும், இம்போர்ட் பண்ணி நம்ம அப்படியே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னாக்கல கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டா பண்ணணும் சார். டெய்லி நீங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ணாம வச்சுட்டு ஒன் வீக் கழிச்சு இல்ல டூ வீக்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாரு. லேப்டாப்பை பொறுத்தவரை நீங்க மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்றீங்களோ அதே மாதிரி லேப்டாப்பையும் ஆப்ரேட் பண்ணும். டெய்லி நீங்க யூஸ் பண்ணணுங்க. ஏன்னா அது போக இதுல வந்து ஸ்டோரேஜ்ன்றது கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இப்ப சில பேர் நினைப்பாங்க போன்ல படம் இருக்கிறது பார்த்து லேப்டாப்ல லோட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு லேப்டாப் ஃபுல்லாவே லோடு பண்ணி வச்சுக்கேன் இருக்கிற எஸ்எஸ்டி ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுல ஸ்டோரேஜ்ன்றதே இருக்காது. 256 இருக்குன்னா 240 வரைக்கும் நீங்க லோட் பண்ணி வச்சீங்க சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கவே இருக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடணும், சிஸ்டத்தை ஃப்ரீயா இருக்கணும். இப்ப 250 GB எஸ்எஸ்டியோட நீங்க லேப்டாப் எடுக்கணும் ஒரு 80-90 வரைக்கும் ரேஞ்சுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்களா அந்த அளவுக்கு இதுல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். லேப்டாப் பார்த்துட்டு இருந்தோம் சார், அது போக நம்ம இப்ப டெஸ்க்டாப் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மினி சிபியூன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெக்னு வந்து பாத்தீங்கன்னா HP ப்ரோடர் ஸ்கோரிங் சார், i5 6th generation 8GB RAM SSD 256. இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 11,000 வருங்க சார். அது போக இது கொஞ்சம் SSF பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா i5 8th generation வருங்க. 8GB RAM SSD வந்து பாத்தீங்கன்னா 4 8GB SSD ஓட வந்துடுங்க. இதோட காஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18,500 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது போக நீங்க புதுசா வேணும்னாலே நம்ம அசம்பிள் வேணாலே அசம்பிள் பண்ணிக்கலாம். இது போக நம்ம யூசர் ரீஃபர்பிஷ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம நியூ வேணும்னாலே நம்ம நியூவாவும் அசம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம யூசர் லேப்டாப் மட்டும் கிடையாதுங்க, நம்ம கிட்ட நியூ லேப்டாப்ஸ் இருக்கு. நியூ லேப்டாப்ஸ் தனியா செக்ஷன் இருக்கு, அது கிரவுண்ட் ஃபுல்லர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபுல்லர் வந்து பாத்தீங்கன்னா யூசர் லேப்டாப்ஸ், செகண்ட் ஃபுல்லர்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் தனித்தனியே பிரிச்சு வச்சிருக்கோம். இது போக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஸ்டார்டிங் 8,000 இருந்தே நம்ம சிஸ்டம் அசம்பிள் பண்ணிக்கலாம் சார். சிஸ்டம் அசம்பிள்னாக்கல உங்களுக்கு சிபியூ மட்டும் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். மானிட்டர் கீபோர்டு அது தனியா வருங்க சார். ஃபுல்லாவே நம்ம செட்டோட கொடுக்கலாம் சார். இதோட செட்டோட நீங்க பாத்தீங்கன்னா இது i5 8th generation. இது நீங்க செட்டோட எடுத்தீங்களா உங்களுக்கு 21,500 கொடுக்கலாம் சார். இதே இந்த i5 6th generation சொன்னேன் இல்லைங்களா, இந்த டைனி மாடல், இதுலயே உங்களுக்கு i3 8th generation வேணாலே போட்டுக்கலாம், i3 7th 6th எதுனாலும் போட்டுக்கலாங்க. இல்ல எனக்கு அதிகமா தான் வேணாலும் இதுல i5 10th அந்த மாதிரினா கூட நம்ம பண்ணிக்கலாம் சார். SSD அப்கிரேடபிள் தான், SSD அப்கிரேட் பண்ணிக்கலாம், ரேமையும் அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா i5 7th generation வருங்க. HP ப்ரோ புக்ல 430G4 மாடல் வருங்க சார். i5 7th generation 8GB RAM SSD வந்து 256. இது வந்து ஆட்டோ கேட் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாடல் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. இது ஸ்டார்டிங்ல கிளாக் ஸ்பீடுன்னு வந்து பாத்தீங்கன்னா 250 ஸ்டார்ட் ஆகுங்க சார், அவங்களுக்கு இது பெட்டராகவே இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது HP எலைட் புக்குங்க சார். HP எலைட் புக்ல 840G6, இது i5 8th generation 8GB RAM SSD 256 இருக்கு. இதுல இன்னொரு வேரியன்ட் இருக்குங்க, 16GB RAM 512GB SSD இருக்கு, அதுவும் பண்ணிக்கலாம். இது டச் ஸ்கிரீனோட உங்களுக்கு வந்து சார். இதே நம்ம 26500 ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க. அடுத்த மாடல் இது ஏற்கனவே பார்த்து இருந்தோம் இல்லைங்களா, 1030 பார்த்தோம். இது அதுக்கு அடுத்த மாடல் 1040 G6 மாடல் வருங்க சார். இது i5 8th generation 14-inch டிஸ்பிளேவோட வருங்க சார். 8GB RAM 512GB SSD இருக்கு, 16GB RAM 512GB SSD இருக்கு, அது வேணாலே நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபோல்டபுள் தான், சேம் 2-in-1 டைப் தான் வருங்க. அதுக்கு அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது i3 11th generation வருங்க சார். 8GB RAM SSD வந்து பாத்தீங்கன்னா 256. இந்த மாதிரி 11th generation 12th generation எப்பயாச்சும் நம்ம கிட்ட வந்துட்டு தான் இருக்கும். i7 சரி, i5 சரி, i3 சரி, ரெகுலர் ஸ்டாக்கா இருக்குங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா அதே சொன்ன இல்லைங்களா i3, இது வந்து i7 சார். i7 11th generation 16GB RAM 512GB SSD டச் ஸ்கிரீனோட வந்துடும் இந்த மாடல். இதோட காஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 38 நம்ம பண்ணி கொடுக்கலாங்க சார். இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட யூசர் லேப்டாப் மட்டும் இல்லை, நம்ம அது போக சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்கோம், நியூ லேப்டாப்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஏதாச்சும் நியூ லேப்டாப்போட என்கொயரி வேணும்னாலே நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அது போக சர்வீஸ் ஏதாச்சும் வேணும்னாலே நீங்க சர்வீஸுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் சார். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா நம்பரும் கொடுக்குறேன். அது போக உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும்னா யூசர் லேப்டாப்போட இதை நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேங்க. ரெகுலரா உங்களுக்கு அப்டேட் நீங்க அதுலயே பாத்துக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ரோ, வந்து இவங்க கிட்ட இருக்க லேப்டாப்ஸ்லாம் ப்ரைஸ் மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சேலும் பண்ணுறாங்க, நியூ லேப்டாப்ஸும் பண்ணுறாங்க. டிஸ்பிளேலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய லொக்கேஷன் அதுக்கப்புறம் காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன். இவங்களுடைய சோஷியல் மீடியா ஆடன்ஸோடைய லிங்க்ஸும் நான் வந்து கீழே கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்குறீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை.